Exercise number 4.1, sum number 4. Find the value of first subdivision sine inverse of sine of 2 pi by 3. Okay, sine inverse of sine of 2 pi by 3. So, the given term, let y equal to sine inverse of sine of 2 pi by 3. So, sine and sine inverse of cancel out, that is equal to 2 pi by 3. And the 2 pi by 3 and the range kula iruka appdi nam check pannuvom. So the 2 pi by 3 indradha ena sir adanudi value na find out pandra. So 2 pi by 3 equal 2 into pi nudi value enna 180. 180 by 3 adu cancel panna kadikudi value 120. 120 pathina and minus 92 plus 90 kula irukadu. So 2 pi by 3 does not belongs to minus 92 plus 90. Minimum minus 90, maximum plus 90. ஆனா இங்க என்ன இருக்கு 120 வருது. 120 வருதுனால அந்த range குள்ள நமக்கு இருக்காது. சோ அதனால என்ன 2 pi by 3 does not belongs to minus pi by 2, plus pi by 2. சோ அதை எப்படி சார் change பண்ணி எப்படி எழுதலாம்? அப்ப sin 1 இது வந்து 120 இல்லையா? அப்ப sin 120 எப்படி சார் நான் பிரிக்கிற அப்படினா sin of 120 ஐ 180 minus 60 அப்படி எழுதுறேன். That is equal to sin 2 pi by 3. இதுக்கு பதிலா sin 2 pi by 3 that is equal to sin of 60 degree எப்படி எழுதலாம்? ஏன் சார் sin 180 minus theta அப்படின்றது செகண்ட் குவாட்ரன்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரன்ட்ல வரும்போது இந்த 180 னுடைய ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. அதனால sin அப்படியே வந்துரும். தே செகண்ட் குவாட்ரன்ட்ல sin வந்து பாசிட்டிவ் ஆறதுனால sin 60 degree அப்படி எழுதுறோம். சோ தட் இஸ் ஈக்குவல் டு sin pi by 3 அப்படி சொல்லலாம். அப்போ sin 2 pi by 3 இஸ் நதிங் பட் sin pi by 3. சோ அத கொண்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா y equal to sin inverse of sin of 2 pi by 3 அப்படின்றத நான் எப்படி எழுதுறேன் அப்படினா pi minus pi by 3 அப்படின்னு எழுதுறேன். 180. 180 னா pi. Pi 60 degreeன்றது pi minus sorry pi by 3. So அப்ப sin inverse of sin of pi minus pi by 3 that is equal to sin inverse of sin of pi by 3 னா ஆயிடும். அதனுடைய வேல்யூ என்ன ஆயிடுது? Pi by 3 அப்படின்னு ஆயிடும். Pi by 3 வரும்போது sin sin inverse பக்கத்து பக்கத்துல வந்துச்சுன்னா கேன்சல் ஆச்சு. நம்ம இது என்ன கிடைக்கும்? Pi by 3. Pi by 3 னா என்னது? 60 degree. 60 degree கண்டிப்பா அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். So therefore y equal to pi by 3 belongs to minus pi by 2, plus pi by 2. அதே செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன சார்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் ஃபைவ் பை பை ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். பேர் வந்து ஒய். ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் ஃபைவ் பை பை ஃபோர். இதில் மாதிரி சைனும் சைன் இன்வர்ஸ் பார்த்துல வரும்போது கேன்சல் ஆகிட்டா ஃபைவ் பை பை ஃபோர்னு வரும். அந்த ஃபைவ் பை பை ஃபோர் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ ஃபைவ் போட்டு பைக்கு பதிலாக 180 போடுறோம். 180 டிவைட் பை ஃபோர். ஸோ அதில் கேன்சல் பண்ணால் கிடைக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா 45 வருது. ஸோ ஃபைவ் இன்ட்டு 45 225. ஆனால் நமக்கு ரேஞ்ச் என்னது? மைனஸ் 90 பிளஸ் 90 வரைக்கும் தான் இருக்கும். மேக்ஸிமம் பிளஸ் 90 தான். அப்போ 225 வர்றதுனால அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காது. அப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஃபைவ் பை பை ஃபோர் வரும்போது அந்த ஃபைவ் பை பை ஃபோர் டஸ் நாட் பிலாங்ஸ் டு மைனஸ் ஃபைவ் பை டூ கமா பிளஸ் ஃபைவ் பை டூ. ஸோ அப்போ அந்த சைன் 225 டிகிரி எப்படி சார் பிரித்து எழுதுறேன் அப்படின்னா சைன் ஆஃப் 180 பிளஸ் 45. சைன் ஆஃப் 225 எப்படி எழுதுறேன்? 180 பிளஸ் 45. தட் இஸ் ஈக்குவல் 180 பிளஸ் 45 சொல்லும்போது, இந்த 180 பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது தேர்ட் குவாட்ரன்ட்ல வந்துடும். தேர்ட் குவாட்ரன்ட்ல வந்து சைன் என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அதனால மைனஸ் 45 டிகிரி அப்படின்னு எழுதும். சைன் ஆஃப் மைனஸ் 45 டிகிரி. ஓகே, 45 டிகிரி என்ன? ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். சைன் மைனஸ் சைன் 45 டிகிரி. ஸோ அதை எப்படி சார் எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபைவ் பை பை ஃபோரு. நான் பை பிளஸ் பை பை ஃபோர் இங்கே எழுதுறேன் பாருங்க. பை பிளஸ் பை 180னா பை பை போட்டு பிளஸ் 45 டிகிரியை பை பை ஃபோர் அப்படின்னு எழுதுவோம். அப்போ சைன் ஆஃப் பை பிளஸ் பை பை ஃபோர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? சைன் ஆஃப் 180 பிளஸ் தீட்டா. சைன் ஆஃப் 180 பிளஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ ஏன்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து நெகட்டிவாக இருக்கும். 180 பிளஸ் அப்படின்றது தேர்ட் குவாட்ரண்ட். அதனால மைனஸ் சைன் பை பை ஃபோர்னு வரும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அப்போ அந்த மைனஸ் உள்ள அனுப்பிச்சிட்டிங்கன்னா சைன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு. அப்போ சைன் சைன் இன்வர்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் வரும்போது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு. இந்த மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்ன்றது கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் பிலாங்ஸ் டு மைனஸ் ஃபைவ் பை டூ கமா பிளஸ் ஃபைவ் பை டூ.